ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னலான ஓலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஓலனில் வந்து தேங்காய் பழம் வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க, ஒரு சூப்பரான ஓலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓலன் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். இந்த ஓலனில் வந்து சுரக்காய், பூசணிக்காய் எல்லாம் வச்சு பண்ணலாங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸு சுரக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், இதுக்கு வந்து கருவேப்பிலை தாங்க தாளிக்கணும், ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓலன் ரெசிபிக்கு வந்து தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு செகண்ட் தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஓலன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டையை போட்டுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த செகண்ட் தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை குக்கர்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே திரி திரியாக வந்துடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சுரக்காயை வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், சுரக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது கூட வேக வச்சு வச்சுருந்த காராமணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்ல, அதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்கங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான கேரளா ஸ்டைலில் ஓலன் ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இந்த ஓலன் ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக கேரளா ஸ்டைலில் ஓலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தோட இந்த ஓலனை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் இந்த தேங்காய் பால், காராமணி, அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு மைல்டான டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.